ஹை கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மைக் வாங்கியிருக்கேன், போயா மைக். அதுதான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 700 வந்துச்சு எனக்கு ஆஃபரில். பேக்கிங் வந்து நல்லாயிருக்கு பாருங்கள், எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட். ஸோ நல்ல நல்ல பேக்கிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு, சரி தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிடச்சிட்டேன். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுடைய ஐட்டம் வந்துச்சு, அதாவது போயா போயா மைக் வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு, பை BY-M1 மைக். இதோட பார்த்தீங்கன்னா வாய் குழது, சரி அதெல்லாம் கண்டுக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இதில் வந்து மொபைலுக்கு டிஎஸ்எல்ஆர் பிசி வந்து இது அட்டாச் பண்ணிக்கலாம். BY-M1 போயா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து படிச்சுங்க, எனக்கு படிக்க தெரியாது அப்படி தான் சொல்லுவேன். ஸோ வாங்க டக்கு சரி பண்ணு, நம்ம வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தெரிஞ்சல போயான்னு போட்டு, அப்படியே சில்வர் கலரில் மின் இருக்குங்களே கோல்டு கலர், அதெல்லாம் அது பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கியூஆர் கோடு இருக்கும். ஆ இது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொஞ்சம் ப்ளூ கலரில் கொஞ்சம் இருக்குல்ல போயான்னு போட்டு, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒரு சுட்ட விட்டிங்கன்னா அந்த போயா வந்து பாருங்கள் அது வந்து மறைஞ்சிரும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜிக். இப்படி மறைஞ்சிச்சுன்னா இது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லுவேன், நம்பாதீங்க. அப்படியே ஒரு துணி எடுத்து நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த மறைஞ்சி போன எழுத்து போயான்னு இருக்கும், அது வந்து திருப்பியும் வரும், திருப்பி தெரியும் பாருங்கள், தெரியுதுங்களா நல்லா. ஆ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அந்த ஒரிஜினல் வந்து ஒரு தம்ஸ்அப் கொடுத்துடலாம். நம்மளுக்கு நம்மள்கிட்ட வந்து எந்த ப்ரொஜெக்டும் நடக்கலை, ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ அடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை டக்குன்னு ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு பவுச்சு கிடக்குது, என்னடா இது என்னவோ இருக்குது. சரி அதை அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா புக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கா, ஒன்றுமே இல்லைங்க, காலி டப்பா தான், நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இல்லைங்க சும்மா சொன்னேன். பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு நீங்கள் வந்து படிச்சுங்க, வாரண்டி பாலிசி. இந்த பக்கம் திருப்பி பார்த்தா ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. சரி அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு இங்கிலீஷே வராதே, இதுக்கு அதெல்லாம் படிச்சுக்கிட்டு சொல்லிட்டு. அடுத்தது புக் கைடா, இது வந்து இது படிக்கவும் மாட்டோம் நம்ம, எதுக்கு தான் கொடுக்குறாங்க காசு வேஸ்ட் பண்ணிட்டு. அதுக்கு அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டேன், நம்மளுடைய இதை எடுக்கலாம், நம்மளுடைய ஐட்டத்தை எடுக்கலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, கொட்டிடலாமா அப்படியே. ஏய் வந்துச்சே, வேறு லெவல் வேறு லெவல். இந்த பவுச் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா லெதர் குவாலிட்டி, ஆமாம் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி சுருக்கு பை கேட்சா நல்லாயிருக்கும் எனக்கு, இந்த பாட்டிங்கெல்லாம் சுருக்கு பை இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது எனக்கு ஞாபகம் வருது. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க போயா, இது குவாலிஃபி சர்டிஃபிகேட்டா, ஆமாம். ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த இது பார்த்திங்கன்னா போயான்னு சொல்லிட்டு நிறைய லென்த் இருக்கும் போல் இந்த வயர், எனக்கு அதுதான் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த மைக்கு வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அந்த இது, செம லென்த்தாக இருக்கும் போல். சரிங்க, அப்படியே விளையாடிட்டு இருந்தேன், ஜாலியாக இருந்துச்சு, இப்படி இப்படி பிச்சு பிச்சு விளையாடிட்டு இருந்தேன். அடுத்தது பாருங்கள், இது நம்மளுக்கு 3.0 இதை சொல்லுவாங்களே வந்து போச்சு, அந்த இது ஹெட்ஃபோன் ஜாக் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் நம்மள்கிட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு அடாப்டர். இந்த அடாப்டர் பார்க்குனீங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டென்சர், இது வந்து இந்த கண்டென்சர்னால் தான் நம்மளுடைய நம்ம பேசுறது வந்து கிளியராக கிடைக்கும். இது வந்து போட்டிருக்காங்க, இது வந்து கேமரா ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று போயான இது டூப்ளிகேட்டாக பார்க்கறதுக்கு அந்த கே சிம்பிள் வந்து பாதிலே கட் ஆகிருக்கும், அதை பார்த்தீங்கன்னா அதிலே கண்டுபிடிச்சிடலாம். இது மூணு இதாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரிஜினல் தான் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, ஏன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா
360 degree வந்து இந்த இது இந்த மைக் வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வாங்கினேன் நம்ம சேனலுக்காக, நம்ம யூடியூப் சேனலுக்காக. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்தது வந்து ஏதோ கவரில் ஏதோ கொடுத்துருந்தாங்க கைஸ், அது என்னன்னு பார்க்கணும். திறந்து பார்த்தா திறக்க முடியல, ஏன்னா இந்த பக்கம் எந்த பக்கமும் ஒன்றும் புரியல எனக்கு, ஏன்னா பதத்தில் ஒன்றும் புரியல. சரி அப்படியே கைட்டிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா இன்னொன்று கூத்து வச்சுருந்தாங்க கைஸ். பார்த்தா ஒரு பேட்ரி கூத்துருந்தாங்க கைஸ், நல்லா இருந்துச்சு. இந்த செல்லு நம்ம சின்ன வயசுலலாம் வாட்ச் கட்டியிருப்போம்ல, அதில் போடுற செல்லு அந்த செல்லு மாதிரி இருந்துச்சு. சரி இன்னும் எதில் எதில் போடுறதுன்னு தெரியல, ஐ திங்க் அந்த கண்டென்டர்ஸில் போடுறதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், பாருங்கள். அப்படியே ஓரமாக வச்சுட்டு அந்த கிளிப்பு எடுக்கிறேங்க கைஸ். இது இந்த கிளிப்பு தான் நம்ம காலரில் வச்சு காலர் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. இது எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஸ்டீலில் இரும்பில் தான் இருக்குது, பரவாயில்ல. அப்படியே வச்சுட்டு ஓ பாருங்கள், அப்படி முதல்ல வாய் மாதிரி இருக்கா கப்புன்னு பிடிச்சிங்க. இது எனக்கு கிளியராக காட்டுறேன், இப்போ ஓகேவா? சரி ஓரமாக வச்சுட்டு இது பாருங்கள், இது வந்து நம்ம கேமராக்கெல்லாம் சொருவறுத்து இருந்தது. இந்த அந்த ஜாக் வந்து இதில் சொருவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் சொருகணும், டைட்டாக இதுங்க அப்படா. அப்படி சொருவிட்டு நம்ம அடாப்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஓகே ஓரமாக வச்சுட்டு அடுத்து இந்த ஏதோ பார்த்தா பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க இதுங்க. இது வந்து ஏர் பொல்யூஷன் வந்து கட்டுப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் அப்படியே. சரி நம்ம ஃபிட் பண்ணிடலாம் சொல்லிட்டு வச்சேன். ஃபஸ்ட்டு அந்த கிளிப் எடுத்து ஃபிட் பண்ணணுங்க. பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக இருக்குது, அதை வச்சு ஒரு ப்ரஷ், ஐயோ தவறுது, இந்த பக்கம் வச்சு இப்படி வச்சு நல்லா தெரியுதுங்களா, அப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடும், அவ்வளோதான் பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம அந்த பாஞ்சை வந்து ஃபிட் பண்ணிடலாம். நான் அந்த இது மாதிரி ஓட்ட மாதிரி இருக்குல்ல, அதில் வச்சு அப்படியே லைட்டாக பொறுமையாக உள்ள விட்டு அப்படிதான் பண்ணணும், அவ்வளோதாங்க. ஃபிட் ஆகிடுச்சு நம்மளுடைய மைக், போயா மைக் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்படி சூப்பராக இருக்குல்ல, நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து வாங்கிட்டேன், 700 தான் கைஸ். ஆனால் இது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஏதோ 2000 ஏதோ சொன்னாங்க, ஆஃபரில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதில் இன்மெண்ட்டு. நம்மளுடைய வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து கிளியராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க அந்த வீடியோக்கு, ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப். இப்போ வந்து அந்த செல்லை போட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா அப்படி தான் கழட்டணும், கழட்டிங்கன்னா சொர சொன்னு கைனு. இது வந்து ஸ்டீல் தாங்க, இரும்பில் தான் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு இதாகாது, உடையாது. அந்த செல் எடுத்து அந்த இதில் போடணுங்க. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த செல்லு தேவையில்லை, செல்லு போடாதீங்க. கேமராவில் அது மாதிரி எதனால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த செல்லு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். மொபைல்னால் நீங்கள் மொபைலில் தான் நீங்கள் இந்த மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த செல்லு போட தேவையில்லை. ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். அடுத்தது கேமரா. இப்போ நம்மளுக்கு கேமரா வேணுனா கேமரா இது பண்ணி ஆன் பண்ணிக்கணும், இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் வேணுனா ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஓகேங்களா, இது வந்து நம்ம கிளிப்பு நம்ம ஷர்ட்டில் வந்து இது பண்ணிக்கலாம், மாட்டிக்கலாம். கொஞ்சம் ஸ்டீல் நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, பரவாயில்ல, நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க போயா. ஸோ அதுக்காக தான் நான் ரிவ்யூ பார்த்தா இந்த போயா மைக் செட் வந்து வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் முடிச்சுக்கலாம், ஏன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, அதில் கொடுத்து விற்கலை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை வந்து மூடிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.